वाला தண்ணி அடிச்சு எழுப்ப வேண்டியதானே நான் தண்ணி அடிச்சுடுவேன் அப்புறம் என்னையர் எழுப்புறது அந்த தண்ணியை சொல்ல இப்ப சொன்னியா நீ லோக மணி 5:30 ஆச்சு ஏந்திரே காலங்காத்தால 5:30 மணிக்கு வந்து நான் ஆபீஸ்க்கு போய் என்னடே பண்ண போறேன் டீயா கண்ணா லோக கண்ணா ஏந்திரவா அஜே கண்ணு பெட் காபி எடுத்துட்டு வா குடிச்சிட்டு நான் ஏந்துக்கறேன் செல்ல குட்டி இல்ல போமா போ ஓ ஐயோ ஏய் அண்ணன் வீட்டுல வந்து வெள்ள வரவே இல்ல மேல பேசாத அடி மழை 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 ஆமா சேர்க்கை மழை நான் தான் போயிறேன் நான் எங்க இருக்கேன் நீங்க எல்லாம் யாரு என்னடா வரியா இருக்கியா இன்னும் ஆக்சிடென்ட்ல மாட்டான் அமினிஷியா பேசுற மாதிரி கேக்குற நீ வழக்கமா வந்து தூங்குற ஆபீஸ் இங்க தான் உனக்கு சம்பளம் கொடுப்பாங்க தூக்கத்திலேயே நடந்து வந்த இப்ப தூக்கத்திலேயே எழுந்து போய்டா பாவி என்னடா இது ஏ மணி இப்படியே தண்ணி ஊத்துறது என்ன போய் ஒரு பக்கெட்ல தண்ணி எடுத்து வா நான் குடிச்சிறேன் அது சோப் இருக்கா ஆமா உன்ன சோப் போட்டு குளிப்பாட்டி பவுடர் ஸ்னோ போட்டு டிரையர் செட் போட்டு ஸ்கூலுக்கு அனுப்புற ஏன்டா இப்படி ஆபீஸ்ல வந்து தூங்குற டேய் என்ன இல்ல தூக்கம் இருக்க அது ஒரு பெரிய வரப்பிரசாதம்டா யாருக்கும் அது கிடைக்கிறது இல்ல பெரிய பணக்காரன் இருக்கானே அவன் சரியாவே தூங்குறது இல்ல ஏன்னா இன்கம் டாக்ஸ் காரங்க எப்ப வருவாங்களோ அப்படிங்கற பயத்துல அவன் தூங்குறது இல்ல ஏழைங்க பாவம் கொசுக்கடியால தூங்குறது இல்ல இதுல நம்ம பரிதாபப்படுது யார் தெரியுமா யாரு ஏழைங்க தானே என்னடா அது ஏழைங்க மேல இவ்வளவு கருசணும் அடுத்த வாட்டி நம்ம தொகுதியில எலெக்ஷன் வந்தது நீ நிக்கற ஏன் ஓட்டு உனக்கு தான் லோக சார் நீ கவலையே படாத நம்ம ஓட்டு எல்லாம் உனக்கு தான் எலெக்ஷன் நானு கும்படா மிஸ்டர் மாரி ஆ யார் இந்தாளு நம்ம அது புதுசா இருக்காரு புது அப்பாயின்ட்மெண்டா ஹலோ யார் சொன்னீங்க மணி நாச்சே மணி 5:40 ஆச்சு 5:40 தானா நல்ல வேளை எழுப்புறீங்க 6:30 மணிக்கு தான் இருக்கு ட்ரெயின் நான் வரேங்க யோ இல்லையா யார் நீ கேட்ட பதில் சொல்லாத போற நான் மதுரையில இருந்து வந்தேன் எனக்கு பருத்தி வியாபாரம் காலையில வியாபாரம் முடிஞ்சு போச்சு சரி 3 மணி நேரம் நேரா இருந்துச்சு எங்கடா போய் தூங்குறது யோசனை பண்ண லாட்ஜ் ஒண்ணும் கிடைக்கல அண்ணன் தான் சொன்னாரு 30 ரூபாய்க்கு 3 மணி நேரம் தூங்கலன்னாருங்க சோரிமா தூங்கிட்டேன் நான் வரேங்க வரேன்டா அட பாவி ஆபீஸே வாடகை விட்டியடா சும்மா கண்டு கூவாத சார் நீங்க எல்லாம் ஆபீஸ்ல தூங்கிட்டு துட்டு வாங்குறீங்க அந்த ஆளு துட்டு கொடுத்துட்டு தூங்குறா அதா தூங்கறதுக்கு வசதி பண்ணி கொடுத்தேன் சார் நீ போ சார் நீ அடுத்த முறை ஃபேமிலியோட வரதா முன்னாடியே சொல்லி வை இவங்க எல்லாம் லீவ் போட சொல்லிறேன் வர வா யோ இதா முதல் தடவை கடைசி தடவை அடுத்த வாட்டி இந்த மாதிரி நடந்தது ஜாகிரதை போ முதல் தடவை போன வாரம் என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் ராத்திரி பூரா இங்க தூங்கிட்டு காத்தால 7 மணிக்கு ட்ரெயினை புடிச்சு போனான் அந்த விஷயம் தெரிஞ்சா நீங்க எல்லாம் என்ன சொல்லுவீங்களோ ஐயோ ஒளிட்டனா ஆபீஸ் சந்தமடமாகிட்டீங்க டேய் எல்லாம் ஒண்ணாலடா நான் என்னடா பண்றது எவனா வந்து இங்க தூங்கிட்டு போனா வாட்ச்மேன கேளு அவ எங்க தூங்கிட்டு இருக்கானோ ஐயோ டைம் ஆச்சு எனக்காக வீட்ல எல்லாரும் வாசல்லயே காத்துக்கிட்டு இருப்பாங்க ஏ தலைவா உன் பேர்ல அவ்வளவு பாசமா வீட்டு சாவி என்கிட்ட தான் இருக்கு இன்னொரு சாவி இன்னொரு சாவியா இந்த சாவி தொலைஞ்சு போச்சுனா என்ன செய்யறதுன்னு புத்திசாலித்தனமா அந்த சாவி இந்த பாக்கெட்ல வச்சிருக்கேன் அப்ப ரெண்டு சாவியுமே தொலைஞ்சு போச்சுனா நான் என்னடா மாங்கா மடையனா அந்த மூணாவது சாவி எங்க வீட்டுக்குள்ள பீரோல வச்சு பூட்டிருக்கேன் பீரோ சாவி இங்க இருக்கு உன்னை திருத்தவே முடியாதுடா ஆஹா தூங்க ஆரம்பிச்சான் மாடி சிக்கு புக்கு ராயலே குட் மார்னிங் டாரி அஸ்வின் எங்கடா போயிட்டு வர விளையாட்டு வர விளையாட்டு வரியா படிக்கவே மாட்டே நீ படிக்கிறேன் டாரி அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி என்ன கேள்வி ஒரு நாளைக்கு ஒரு அப்பா பையனும் டீ கடைக்கு போறாங்க சரி கிளாஸ்ல டீ வாங்கிட்டு வராங்க ஓகே ரெண்டு பேரும் டம்ளர் ஊத்திக்கறாங்க பையன் ஊதி ஊதி குடிச்சிட்டான் சரி அப்பா ஊதினா ஆறவே இல்ல அதுங்க ஊதினா ஆறலையா ஏ அப்பாக்கு வாய் போன ஊதினா அட அப்படியே போ அட பாவி தீட்டன மர்தி நீ கூர் பாக்குறியா அப்பா பிதாஜி என்னடா ஆயுஷ்மான் பாபா என்ன விஷயம் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்ல சைன் பண்ணனும் அதானே பார்த்தேன் என்னடா பையன் ஓவரா அசடு வடிறான்னு பார்த்தேன் கணக்குல என்ன மார்க் வாங்கி இருக்க? நம்ம தெரு குமார் இல்ல கணக்குல 190. 100க்கு 90ஆ? பாக்கி 10 மார்க் என்னாச்சு? அதடா உங்க புள்ள வாங்கி இருக்கான். எம் புள்ள வாங்கி இருக்கானா? ஏன் நம்ம பையன் சொல்ல கூடாதா?
சோ சைஃபருக்கு வேல்யூ இல்லன்னு உன்னோட விட்டாங்க போல இருக்கு. யூ ஆர் கரெக்ட் டாடி. என்ன பெருமை பத்தியா? நீ அந்த குமார் ஒரே வயசு. நீ அவனும் ஒரே கிளாஸ். உங்க ரெண்டு பேருக்கும் ஒரே கணக்கு பாடம். அவன் 90 நீ 10. ஆனா எனக்கு அவனுக்கு ஒரே அப்பா இல்லையே. என்ன வாத்து சொல்றா பத்தியா? அப்ப நான் முட்டாங்கறானா? குழந்தை தானங்க பொய்யா சொல்ல போறான். டேய் குமார்க்கு அவன் படிச்சுக்கறான். எனக்கு நீங்க சொல்லி தரீங்க. அதனால நீ 10 மார்க் வாங்கறியா? ஒண்ணா எங்கறாம? டேய் ஓட்ட பத்தியா? ஏண்டா குழந்தைய திட்டிட்டு இருக்கே? நீ குழந்தையா இருக்கும்போது வாங்குற மார்க்க விட அவ அதிகமா தான் வாங்கிருக்கான். நீ ஸ்லேட் நிறைய முட்டை முட்டையா வாங்கிட்டு வருவ. முட்டை முட்டையா வாங்கிட்டு வருவ சொல்லிட்டேனோ? சின்ன வயசுல நீ தான சொன்ன ஸ்கூல்ல இலவச முட்டை போடுறாங்க வாங்கிட்டு வரேன். திருப்தியா சந்தோஷமா பொண்டாட்டிக்கு முன்னாடி மார்க்க வாங்கிட்டேன். உன்ன ஏண்டா நான் சொல்ல போறேன்? இதெல்லாம் அம்மா காரி செய்ய வேண்டிய வேலை. அவளுக்கு எங்க சினிமா டிராமான்னு சுத்துறதுக்கே டைம் சரியா இருக்கு. இத பாருங்க நான் சும்மா இருக்கேன். மனசுல பயம் இருந்தா சாதம் குழையுமா? சாதம் குழைஞ்சு போச்சா? என்னது இது? காபி டீ மாதிரி கொண்டு வந்து குடுக்குற? என்ன அதுலயே ஒரு தம்ள ரசத்தை விட்டு கலக்கி உறிஞ்சி குடிச்சிட்டு போயிடுறேன். பயிர் எரியுது. கொஞ்சம் மோர் கொண்டு வரட்டுமா? எல்லாம் சரியாயிடும். என்னத்த சரியாகும்? அவ்வளவு கிண்டலா போச்சா உனக்கு? உன்னை கட்டிக்கிட்டதுக்கு ஒரு சமையக்காரியை கட்டிட்டு இருக்கலாம். இப்ப ஒண்ணு குறைஞ்சு போயிடல. பக்கத்து வீட்டுல 40 வயசுல ஒரு சமையல்காரி கட்டிக்கோங்களேன். யார பாத்திரி 40 வயசு சமையக்காரியை கட்டிக்க சொல்ற? என் வயசுக்கு 20-25ல கிடைக்க மாட்டாங்க. பொண்ணு பாக்குற வேலை மட்டும்தான் பாக்கி. அதே செஞ்சேன் சாமி. என்னமோ சப்பாத்திய வேற மாதிரி பண்ணா புல்கா. அது என்ன ஜப்பு ஜப்புன்னு இழுத்துக்கிட்டு நேத்துக்கு அவசரத்துல சப்பாத்தி நினைச்சு நாக்க வெளில இழுத்துட்டேன். இதுக்குதான் நார்த் இந்தியால இருந்து வந்த பொண்ணை கல்யாணம் கட்டி கூடாதுன்னு சொல்றேன். என்னது போறோம்? இந்த பாருங்க, இந்த நார்த் சவுத்னா பிரிச்சு பேசாதீங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாம் இட்லி தோசை தயிர் சாதம் துணி துணி நல்லா உங்களை மாதிரி குண்டா இருக்காங்க. சாத்த பத்தி நீ பேசாதம்மா. சாதம்னா டம்ளர்ல ஆத்தி குடிக்கிற, அப்புறம் வேற என்னது? ரசம்னா கேக்கு மாதிரி வெட்டி கையில கொடுப்ப. நீ பேசுறியா? டேய் ஹரி, அதுக்குதான் சொன்னேன் ஒரு சமையல்காரிய வச்சுக்கிறேம்மா. என்னது? சமையலுக்கு வச்சுக்கிறேன்னு சொன்னேன். நீ ரொம்ப பாவாண்டா. உன் கல்யாணத்துக்கு அப்புறம் உன் நாக்கே செத்து போச்சு. முந்தியெல்லாம் தட்டு தட்டா சாத்த தும்ப. என்ன பண்றது? அப்பா சமையல் தட்டு தட்டா சாப்பிட்டேன். அவர்தான் உனக்கு பயந்து வீட்டு விட்டு ஓட்டாரு. நல்லா சொல்லுங்க. என்னமோ இவங்க சமைச்சு போட்ட மாதிரி பீத்திக்கிறாங்களே. என் வீட்டுக்கார பத்தி ஏதாவது சொன்னேன்னா அப்புறம் எனக்கு ரொம்ப கோவம் வந்துடும். ஆமா, இப்ப அவங்க ஆரம்பிப்பாங்க. என் வீட்டுக்கார பத்தி சொன்ன ஆரம்பிச்சுட்டீங்க, சண்டை போட ஆரம்பிச்சிருங்க. நான் இனிமே ஆபீஸுக்கு போறேன், திரும்பியே வர மாட்டேன். அப்படியே ஓடிடுறேன். என்ன அதுதானே அங்க பம்பே? நீ பாட்டுக்கு ஃபினாயில் வீட்டுல செய்யற, என்ன எல்லாரும் ஆபீஸ்ல ஃபினாயில் நோங்கினதா ஃபினாயில் நோங்கினதான்றாங்க. எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்கு. இதுல என்னங்க அசிங்கம்? உங்களுக்கு நல்ல பப்ளிசிட்டி தானே? எனக்கா பப்ளிசிட்டி? ஃபினாயிலுக்கு தான் பப்ளிசிட்டி. இத பாருங்க, பக்கத்து வீட்டு ஹரி ஆபீஸ் விட்டது தான 5:30 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துறாரு. வரும்போது சும்மா அவ வராரு, பிரியாவுக்காக மல்லிகைப்பூ வாங்கிட்டு வராரு. நான் கூட தான் தினமும் புடவை வாங்கி கொடுக்குறேன். என்னது? உனக்குமா? இத பாருங்க, நீங்க நான் உங்களை மாதிரி வெளியெல்லாம் கூட்டி போக வேண்டாம். தான் ஆபீஸ் விட்டது வீட்டுக்கு வந்தா போதும். அவன் ஆபீஸ்ல எங்க ஒழுங்கா வேலை பாக்குறான்? தூங்கு முடிஞ்ச பையா. காலையில 9:30 மணிக்கு ஆபீஸ்க்கு வர வேண்டியது, படுத்து தூங்க வேண்டியது. கரெக்டா 5:30 மணி ஆன உடனே நான் தான் தண்ணி தெளிச்சு எழுப்பி அவனை வீட்டுக்கு அனுப்புவேன். நான் அப்படியா? நான் பெரிய புத்திசாலி இல்ல. ஜிஎம் என்ன நம்பி எவ்வளவு ஃபைல்ஸ் எல்லாம் கொடுக்குறா தெரியுமா? அதனாலதான் நான் டெய்லி வீட்டுக்கு லேட்டா வரேன். யார்கிட்ட கதை விடுறீங்க? ஆமா, நேத்து டாக்டர் வீட்டுக்கு போனீங்களாமே. எதுக்கு? என்ன சொன்னாங்க? உடம்பு சரியில்லை, டாக்டர் கிட்ட போன. டாக்டர் என் உடம்ப பார்த்துட்டு, உடம்பு ரொம்ப வீக்காக இருக்குது, கிணத்துலேருந்து தண்ணியெல்லாம் ஏந்தாத, வீட்டு வேலைலாம் செய்யாதன்னு சொன்னார்.
சர்டிபிகேட் கூட கொடுத்திருக்காரு. சும்மா ரீல் சுத்தாதீங்க என்கிட்ட. இன்னைக்கு இட்லிக்கு அரிசி ஊற வச்சிருக்கேன், நீங்க தான் அரைக்கணும். இதுக்கு தான் நான் ஆபீஸ்ல இருந்து லேட்டா வரேன் வீட்டுக்கு. சும்மா பேசாதீங்க, ஏதாவது ஒரு இடத்துல சுறுசுறுப்பா வேலை செய்யணும். நான் தான் வீட்ல சுறுசுறுப்பா வேலை செய்யறேன். எங்க செய்றீங்க? உங்க சுறுசுறுப்பு எனக்கு தான் தெரியும். இத பாருங்க, நீங்களும் ஹரி மாதிரி ஆபீஸ்ல தூங்காம ஒழுங்கா வேலை செய்யுங்க, நான் உங்களை தொந்தரவே பண்ண மாட்டேன். என்ன நீ சும்மா ஆனவனா ஹரி ஹரிங்கற? ஹரி இன்னைக்கு 5:30 மணிக்கு ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வர மாட்டான், பாக்குறியா? அவர் ஒண்ணு உங்கள மாதிரி ஊர் சுத்துறவர் கிடையாது. பாப்பமா சவாலஞ்ச் சவாலஞ்ச். டேய் ஹரி, இதுக்காகவே உன்ன ரெண்டு நாள் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வராம பண்றேன். அப்படி பண்ணல, என் பேரு பினாயில் லோகநாதன். சி லோகநாதன் இல்ல மணி. உன்னோட தம்பி ஏதோ இன்டர்வியூ போனான்னு சொன்னே, என்னாச்சு? எல்லாம் போனா, எல்லாம் ஒரே ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ல வேலை போச்சு. ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா? ஆமா, இவனை கூப்பிட்டது தமிழ் டைப்பிங். சரி, இவனை கூப்பிட்டு அறிய சொன்னாங்க கமலா வேலை இல்லாமல் இருக்கிறாள் அப்படின்னு. இவன் என்ன டைப் பண்ணான் தெரியுமா? கமலா வேலை இல்லாமல் இருக்கிறாள். எப்படி வேலை கிடைக்கும்? நான் பேசுற எனக்கு சமையல் பண்றதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் பா, என் ஹாபி. ஹாபி? இன்னைக்கு காலையில எழுந்து வடைக்கு மாவு அரைச்சி அப்பளம் சுட்டு நான் ஒண்டியால பாயாசம் எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன் பா. வடைக்கு அரைச்சி அப்பளம் பொரிச்சியா? வீட்டுல என்ன விருந்த? ஆமா, எங்க மாமனார் மாமியார் ஊர்ல இருந்து வந்திருக்காங்க, அவங்களுக்கு இன்னைக்கு விருந்து. ஓ சார், எல்லா வேலையும் நீயே செஞ்சீங்கன்னா உங்க பொண்டாட்டி வீட்டுல என்னதான் செய்யறாங்க? அவ சும்மா இருக்க மாட்டாப்பா. இந்த பினாயில், ஊதுவத்தி, சோப்பு அதெல்லாம் வீட்டுல அவளே செய்யறா. ஓ, அவளே செஞ்சு ஒரு வீடா கொண்டு போய் வைப்பாங்க. எங்க வீட்டு கூட மாதிரி சேல்ஸ் கேள்வி. அச்சா அச்சா அச்சா, அந்த மாதிரி எல்லாம் விக்கிறதுக்கு இல்லப்பா, எங்க யூஸுக்கே நாங்களே செஞ்சுப்போம். சுய தேவையே பண்ணிக்கிறீங்க. அதான் நல்ல ஆளியா, உனக்கு அருமையான பொண்டாட்டி வச்சிருக்கா. உன் பொண்டாட்டி பினாயில் பண்றா, என் பொண்டாட்டி என்னைக்கு எடுத்துக்காங்க? புல்கா சப்பாத்தி. டைம் ஆச்சு, நான் வீட்டுக்கு கிளம்பணும்ப்பா. ஆமா, எனக்கும் டைம் ஆச்சு, வரட்டுமா? மணி நீ போ. மணி ஏய் உட்கார்றா. என்னடா அவசரம்? வீட்டுக்கு போய் என்ன பண்ண போற? காலையிலயே ஒய்ஃப் கிட்டயும் அம்மாட்டியும் சண்டை போட்டு வந்துட்டேன். பண்டிகை வேற வருது, போய் சமாதானம் படுத்தணும் இல்லையா? சொல்லிட்டு வந்துட்டியா? இல்லடா, நீ பாட்டுக்கு டெய்லி டிராமா சினிமா சுத்தியே, ஒரு நாளைக்காவது சீக்கிரம் வீட்டுக்கு போலாவா? ஐயோ, நான் வரலப்பா வீட்டுக்கு. ஏன் வீட்டுக்கு போனா போண்டா சுட்டு சட்னி அரைக்கணும். என் மாமனாருக்கு போண்டானா ரொம்ப பிடிக்கும். நல்ல வேலை, என் மாமனாருக்கு போண்டானா பிடிக்கவே பிடிக்காது. வீட்டுக்கு தான் வரல. ஏதா எங்கதான் போறேன் நீ? சிங்கப்பெருமாள் கோயிலுக்கு போறேன். சிங்கப்பெருமாள் கோயில் என்ன விசேஷம்? என் கசின் போன் பண்ணா, ஃபாரின்ல இருந்து நிறைய துணிமணி எல்லாம் வந்திருக்கான், அதை போய் எடுத்துட்டு வரலான்னு இருக்கேன். அவன் என்ன துணி கடை வச்சிருக்கான? ஆச்சா, அவன் இன்டர்நேஷனல் பைலட் பா, பிரேம்நாத். பைலட் பிரேம்நாத்தா? ரொம்ப ஃபேமஸ் ஆச்சே. ஆமா, அவன் யூஸ் பண்ணி போடுற பொருளை பொறுக்கிட்டு போறதுக்கு வெளியே பெரிய கியூவே நிக்கப்பா. ஐயா, நான் பொறுக்கிட்டு போறதுக்குலாம் தயாரா இல்ல, நான் காசு கொடுத்து வாங்கிக்கிறேன், என்னையும் கூட்டு போடா. ஐயோ, உன்னை கூட்டிட்டு போனா நீ 6 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போகணுமே. நீ வேற பொண்டாட்டிக்கு பயந்தவனாச்சே. யாரை பார்த்து பொண்டாட்டிக்கு பயந்து வாங்குற? ஒரு மரியாதை அவ்வளவுதான். டேய், நானும் உன்னோட வரேன்டா. சிங்கப்பெருமாள் கோயில் எங்க இருக்கு தெரியுமா? எங்க? ரொம்ப தொலைவுல இருக்கு. ஓ, நைட்டு பஸ் கிடைக்கலன்னா அவன் வீட்லயே ஒரு நாள் தங்கிட்டு மறுநாள் தான் வர முடியும். ஓகேவா? ஓ, ஒரு நாள் வீட்டை விட்டு வெளில தங்கணுமா? ஓகே, நானும் ஒரு நாள் வீட்டை விட்டு வெளில தங்கினாதான் என் வீட்லயும் என்னோட அருமை புரியும். நான் வரேன்டா. சரி பா, கிளம்பு போலாம். ஆமா, பஸ்ஸுக்கு சில்லற வச்சிருக்கியா? நிறைய சில்லற இருக்குப்பா என்கிட்ட. இல்லடா, பாதி ஊர்ல இறங்கி விட்டுருவான். நிறைய சில்லற வச்சிருக்கியா? ஆமா. எப்படி பிச்சை எடுத்தியா? நான் தினமும் வீட்டு விட்டு வெளியே வரும்போது என் வைஃப் கிட்ட டாட்டா சொல்லுவேன். அதை நான் சொல்றதா அவ சொல்றதான் டாஸ் போட்டு பார்ப்போம். அப்படியே எனக்கு நிறைய சில்லற சேர்ந்துருச்சு. ஓஹோ, வீட்டுல சில்லற சேர்க்கறதுக்கு இப்படி ஒரு ஐடியாவா? ஆமா, நாளில இருந்து நானும் அவளான் நானும் டாஸ் போடுறேன். எட்டக்கனாவா சம்பாதிச்சிடலாம் பா. என்னது
விட்டு புறப்பட்டு போனாரு. எங்கம்மா போயிருப்பாரு? அது தெரிஞ்ச நானே உன்கிட்ட கேக்குறேன். என்னம்மா நீங்க, அவர் தான் ஏதோ கோர்ட்ல சண்டை போட்டாருனா நீங்க போய் அவரை திருப்பி திட்டலாமா? இப்படித்தான் நேற்றுக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தன் பொண்டாட்டியோட தகராறு, நேரா போய் தண்டவாளத்தை தலையை குடுத்துறதா பாத்துங்களேன். அப்புறம் என்ன, எல்லா வண்டியும் ரெண்டு மணி நேரம் லேட்டா போச்சு. என்னடா விளையாடுறியா, வீட்டை விட்டு நான் கிளம்பி வந்து 20 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு, போன் பண்றானா இங்க இருந்து நகர்ந்து போகவே மாட்டேங்கிற, வீட்டுல என்ன தேட போறாங்கடா அட பாவி, கசினை கேட்டா வரல வரலங்கிற, மேல 1000 பிளேன் போகுது, ஒரு பிளேன்ல கூட வரல. டேய் ஏன்டா இப்படி புலம்புற, இன்னைக்கு நைட்டு எப்படியோ என் கசின் வந்துருவான். வருவான் வருவான், இங்க இருந்து ஒரு பஸ் கூட கிடையாது, எப்படி போறது? உன் கசின் எங்கதான் வர போறான்னு எனக்கு தெரியவே இல்லை. டேய் டென்ஷன் ஆகாதரா, டிவிய பாடுறா. டிவிய? வணக்கம் நண்பர்களே, வால் நட்சத்திர கேபிள் டிவி நெட்வொர்க் சார்பில் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். சும்மாரியா, இது வேற ரொம்ப தேவையாகும். யோ பாதி பேசும்போது தொந்தரவு பண்ணாதீங்க, டென்ஷன் ஆகிட போறேன், இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஐயோ மறுபடியும் முதல்ல இருந்து சொல்லணுமே. வணக்கம் நண்பர்களே, வால் நட்சத்திர கேபிள் டிவி நெட்வொர்க்கில் இருந்து உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றிலிருந்து எங்கள் நெட்வொர்க்கில் புதிய 2 நிகழ்ச்சிகள், மீந்து போனவை தொலைந்து போனவை. மீந்து போனவை நிகழ்ச்சியில் உங்கள் வீட்டில் சமையல் பதார்த்தங்கள், குழம்பு, ரசம், இட்லி ஏதாவது மீந்து போயிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு கொடுக்கலாம். தொலைந்து போனவர்கள் பற்றிய ஒரு அறிவிப்பு, காயாம்பு என்று செல்லமாக அழைக்கப்படுகின்ற ஹரி என்பவரை நேற்றிலிருந்து காணவில்லை. அவருடைய அங்க அடையாளங்கள் 18 சென்டிமீட்டர் உயரமும் சுமார் 298 பவுண்ட் எடையும் உள்ள காயாம்பு அவர்கள் தலையில் 4 அணா சுமார் 25 பைசா சைஸிற்கு ஒரு தழும்பு சொட்டை இருக்கும். இவரை எத்தனை பேர் கண்டுபிடித்து கொடுத்தாலும் அனைவருக்கும் தலா 500 ரூபாய் பரிசு வழங்கப்படும். அவருடைய சமீபத்திய புகைப்படம் இல்லாத காரணத்தினால் அவர் சில வருடங்களுக்கு முன்பாக எடுக்கப்பட்ட புகைப்படத்தை இங்கே காண்பித்திருக்கிறோம். ஓடுங்கள், கண்டுபிடியுங்கள், பரிசு பெறுங்கள். அந்த படத்தில் இருக்கிறது உன் பையன் மாதிரி இல்லை? பையனா? ஐயோ நான்டா, நான் சின்ன வயசுல எடுத்த போட்டோ, நான் இப்போ காணாத போனேன். அட பாவீங்களா, வீட்டுல என்ன காணுன்னு பாரு, டிவியில அட்வர்டைஸ்மெண்டே கொடுத்துட்டாங்க. நான் இப்பவே போகணும், தான் இப்பவே போகணும். நான் கிளம்ப. டேய் பஸ் கிடையாதுடா. பஸ்ஸா? நான் போடி நடையா நடந்து போறேன். இதோ வரேன். பிரியா, பிரியா, அம்மா, பிரியா. அம்மா, அஸ்வின் எல்லாரும் வாங்க வருவாங்க. ஹரி வந்துட்டியாப்பா? எப்ப வந்தே, எப்படி வந்தே? எப்படியோ வந்த. உங்களை யார் இந்த கேபிள் டிவில காணாமல் போனவங்க அறிவிப்பு கொடுத்து சொன்னது? பின்ன இத்தனை வருஷமா ஆபீஸ் முடிஞ்சா டான்னு 5:40 வீட்டுல இருப்பீங்க. மணி 6 ஆச்சு 7 ஆச்சு 8 ஆச்சு, ஆளு காணோம், தேடாத இடம் பாக்கி இல்ல. பக்கத்து வீட்டு விஜயா தான் சொன்னா, காணாம போனவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு கேபிள் டிவில சௌகரியம் இருக்குன்னு. அதான் கொடுத்தோம். சரி, விளம்பரம் தான் கொடுத்தீங்க, என்னோட ஒசரம் என்னன்னு கொடுத்தீங்க? பதட்டத்துல மாத்தி ஒசரத்தை 18 சென்டிமீட்டர்னு கொடுத்தேன். ஏன் 2 சென்டிமீட்டர் கொடுக்க வேண்டியதானே? மண்புழு கூட அதோட ஒசரமா இருக்கும். வழியாருயா, என்னோட ஒசரம் தெரியுமா? 5 அடி 7 அங்குலம் சராசரி இந்தியனை விட நான் 4 அங்குலம் ஒசரமா இருக்கேன். அடிச்சு பல்லாம் பேத்துவேன். இந்த 10 மார்க் வாங்கிருக்கான் கணக்குல, அவங்ககிட்ட போய் கேட்டியா? 2 × 2 7 மா. அவங்ககிட்ட போய் கேக்குறேன். சரி விடு, ஹைட்ட விடு. வெயிட் என்ன கொடுத்த? உங்க வெயிட் எனக்கு என்னங்க தெரியும்? வெளியில சொல்லாத, சிரிக்க போறாங்க. நான் தான் அன்னைக்கே உங்களை ரயில்வே ஸ்டேஷன்ல வெயிட் பார்க்க சொன்னேன்ல, நீங்க தான் வீணா காசு செலவாகும் வேண்டாம்னு சொல்லிட்டீங்க. ஐயோ, எட்டு நாவுக்கு கணக்கு பார்த்ததுக்கு இவ்வளவு பெரிய அவமானம் வரும்னு எதிர்பார்க்கவே இல்லையே. அதுதான் குத்து மதிப்பா 298 பவுண்ட் சொல்லிட்டேன். குத்து மதிப்பா 298 பவுண்ட்? ரொம்ப பிரமாதமா சொல்லியிருக்க. 18 சென்டிமீட்டர் உசரத்துல 298 பவுண்ட்ல ஒரு வினோதமான பிராணி போதுவா? எல்லாரும் கேலி பண்றாங்க. ஐயோ, அப்ப உங்களை எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டாங்களா? நாளைக்கு நான் தெருவில் போகும்போது, நேத்து டிவியில வந்தவனோட பொண்டாட்டி போறா, டிவியில வந்தவனோட பொண்டாட்டி போறான்னு என்ன எவ்வளவு பெருமையா பேசுவாங்க தெரியுமா? சும்மா ரொம்ப பெருமைப்பட்டுக்காத, அது வெறும் கேபிள் டிவி தான், என்ன சந்தி சிரிக்க வச்சுட்டு பெருமைப்பட்டுக்கிறியா? அது சரி, என்னோட பின்னந்தலையில 4 அளவுக்கு சொட்டை இருக்கும்னு யார் சொன்னது? பெரிய தங்கமல ரகசிய கண்டுபிடிச்சேன். ஏண்டா குழந்தைய கோவிச்சுக்கிற? நான் தான் ஏதாவது பளிச்சுன்னு அடையாளம் சொல்லுன்னு சொன்னா? ஏன், என் முதுகுல மாங்கா சைஸ்ல ஒரு மச்சம் இருக்க சொல்ல வேண்டித்தானே? அடே, நான் மறந்தே போயிட்டேன், உன் முதுகுல மாங்கா அளவுக்கு மச்சம் இருக்குல்ல. அடடடே, அதுவும் உனக்கு தெரியாது. அதுவும் உனக்கு தெரியவே தெரியாது இல்ல. அடுத்த வாட்டி ஒரு நோட்டு போட்டு எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கோங்க, நான் மறுபடியும் தொலைஞ்சு போறேன்ல, அப்ப கொடுக்க வசதியா இருக்கும். கலையாரியா, அது என்னது காயாம்பூன்னு ஒரு பேர் கொடுத்துருக்கீங்க நீங்க? உங்க தாத்தா பேர்? தாத்தா பேர். ஆமா,
நீ காணாம போயிட்ட டிவில வேற உன் பேர் வரப்போகுது முத முதல்ல வரதுனால தாத்தா பேரும் சேர்ந்து வந்தாதானே மதிப்பா இருக்கும் அது பெரிய கல்யாண பத்திரிக்கை அப்பா பேரு தாத்தா பேரு எல்லாம் சேர்ந்து வரும் அது கடவுள் பேரு கடவுளை திட்டாத சாமி கண்ணை குத்திடும் டேய் சும்மா இரு அது சரி என்னோட போட்டோ கொடுத்தீங்களே என்ன போட்டோ கொடுத்திருக்கீங்க என்னோட 10 வயசுல எடுத்த போட்டோ கொடுத்திருக்கீங்களா அதுல தான நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க சும்மா நான் இப்ப அசிங்கமா இருக்கேனா அது சரி என்ன கண்டுபிடிச்சு கொடுத்தா 500 ரூபாய் பரிசு யார கேட்டி நீ சொன்னே உங்களுக்கு விட எனக்கு பணம் அங்க பெருசு உங்களுக்கு பணமே பெருசு இல்ல ஏன்னா பணம் நான் தான சம்பாதிக்கிறேன் એમ பணம் எனக்கு பெருசு என்னங்க நீங்க திரும்பி வந்துள்ளதா எனக்கு உயிரே வந்தது பெருமாளே வெங்கடாஜலபதி உன் சன்னிதானத்துக்கு நடந்து வந்து உன கல்யாணம் உற்சவம் பண்ணி வைக்கிறேன் கடவுளுக்கே கல்யாணம் பண்ணி வைக்கறியா அதுவும் திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு எவ்வளவு செலவாகும் தெரியுமா எவ்வளவு செலவானா என்னங்க நீங்க திரும்பி வந்துட்டீங்க அது போதாதா நம்ம திருப்பதி ரமேஷ் இல்ல அவர்க்கிட்ட சொல்லிட்டா போறோம் ஏற்பாடு பண்ணிடுவாரு ஆமா திருப்பதி ரமேஷ் ஏற்பாடு பண்ணிடுவாரு பணம் நான் இல்ல கொடுக்கணும் அம்மா உன் பங்குக்கு நீ ஒண்ணு வேண்டிக்கலையா வேண்டிக்காம இருப்பேனா அதானே உன்ன 10 மாசம் சமந்து பெத்தவளாச்சே தா ஆடலனாலோ தா சதையாடுன்னு சொல்லுவாங்க சரி சரி நீட்டி முளக்காத சுருக்கமா சொல்லிடு பிள்ளையாருக்கு 1008 தேங்காய் உடைக்கிறதாகவும் பழனி முருகனுக்கு மொட்டை அடிச்சு காவடி எடுக்கிறதாகவும் வேண்டிக்கிட்டேன் ஓ முருகனுக்கே மொட்டையா விசேஷம் தான் முருகனுக்கு இல்ல உனக்கு தான் மொட்டை ஐயோ நீங்க நல்லபடியா திரும்பி வந்தா 5000 தோப்புக்காரனா நீங்க போறதா வேண்டிக்கிட்டேன் நான் 5000 தோப்புக்காரன போடுமா அட பாவி ஏண்டா இப்படி பழி வாங்கிட்டே இது தெரிஞ்சு தான் நான் வந்திருக்க மாட்டேன் அப்படியே ஓடி இருப்பேன் என்னங்க அம்மா விளம்பரத்த பார்த்த உடனே அவரே வந்துட்டாரு. உன்னை யார் யார் சொன்னது? உன்னை யார் யார் சொன்னது? எதுக்கு நாங்க இருக்குறோம்? நாங்க பார்த்தோம் இல்ல. 500 ரூபாய் கொடுங்க. எதுக்கு 500 ரூபாய்? உன்னை கண்டுபிடிச்சல்ல அதுக்காக. ஏய் மூதேவி நீ என்னடா கண்டுபிடிச்ச? நான் என்ன திரும்பி வந்தேன்? என்ன கொடுத்த பணத்தை திருப்பி கேக்குறமா கேக்குறியா? இது மாதிரி பண்ண போலீஸ் ஃபோன் பண்ண ஜாகிரதை. அவ இல்ல ஃபோன் இல்லையா? சீ ஃபோன் இருக்குடா வேலை செய்யல. வெளிய போய் ஃபோன் பண்றேன். உன்ன வெளியில விட்டாதானே. என்னடா கிண்டல் பண்றீங்க? அடிச்சு பல்லல பத்துறோம் ஜாகிரதை. ஏய் நான் இஷ்ட தெய்வத்து வேண்டிக்க எதுக்கு ஏற்கனவே ஏகப்படுத்தி வேண்டிட்டாங்க நான் வேற தனியா வேண்டிக்கணுமா என்ன பேசுற நீ இதெல்லாம் நம்ம கிட்ட வச்சுக்காத ஜாகிரதை என்ன மாத்தேடுறா எட்ரா படத்தை நிறுத்துங்க நிறுத்துங்க உனக்கு என்ன பைசா தானே வேணும் இந்த 500 ரூபாய் 500 ரூபீஸ் இந்த பயம் நம்ம கிட்ட இருக்கணும் வரம்பா நைனா அடுத்த நீ காணாம போகுது நம்ம கையில சொல்லிட்டு போ நான் வரட்டுவேன் அட பாவி ரோட்ல போறவெல்லாம் வந்து 500 ரூபாய் வாங்கிட்டு போறான் என்ன தாராளமா எடுத்து வருதியா நீ எவெல்லாம் வந்து நான் தான் உன் புருஷன் நான் தான் உன் புருஷன் 500 ரூபாய் 500 ரூபாய் வாங்க போறானோ தெரியலையே உள்ள போடா வாயா வாயா ஆள பார்த்தா ரீதண்டகர வீட்டு விட்டு எல்லாம் ஓடலாமாயா சும்மா நீ ஐயோ இது என் வீடு இல்லையா ஐயோ பகல்ல குத்துவா என்கிட்ட ரீல் விடுறியா அம்மா உங்க ரெண்டு பேர்ல ஒரு யார் புருஷம்மா என்னையா யார் புருஷனா நான் தான் அவ புருஷன் சகோதரி சொல்லுங்க காலேஜ் நின்னுட்டு இருந்தேன் குடிச்சு எடுத்துட்டு வந்தாங்க இந்த பாருமா நீங்க சொன்ன நான் தான் அளவு சொட்ட இருந்து தலையில அத பார்த்தா கூட்டியாந்த சும்மாரி ஐயோ அது நீ முடி பிடிச்சி எடுத்தனால வந்தது சரி வந்த கால எடுத்து வச்சு உள்ள வா கால உள்ள வச்சே வெட்டிடுவான் ஜாகிரத உள்ள வெள்ள உள்ள ஏய் என்ன என்னடா ஆளா விளையாட்டு பண்றீங்க பாருங்க சண்டை போட்டுக்காதீங்க ஏங்க நானே 500 ரூபாய் குடுக்குறேன் 500 ரூபாயா இது உன்கிட்ட எப்படி வந்தது அட ஊ காசுடா ஏ காசா ஐயோ யார் காதா இருந்தானப்பா இது இப்ப நம்ம காசு இத பார் இவனை முங்கா வச்சுக்க இல்லடி தோர்த்து வச்சுக்க வரமா வர கண்ணே 100 500 ரூபாய் விட்டா அங்கிள் அங்கிள் செருப்பால அடிப்ப போட போட கண்டமா வந்து அங்கிள்ங்கறான் ஏய் என்ன 500 500 1000 ரூபாய் விட்டு 1008 தேங்கா 2500 ரூபாய் கல்யாண உற்சவம் முருகனுக்கு மொட்டை ஐயோ கடவுளே இதெல்லாம் காரணம் யார் தெரியுமா அந்த லோகு அவன் மட்டும் என் கையில கிடைக்கட்டும் அவன் அப்படியே கூழாக்கி பொங்கல் ஆக்கிடுறான் அவனை டேய் ஹரி என்ன மன்னிச்சரா ஏன்டா ஏன் எல்லாம் என் பொண்டாட்டியால வந்ததுடா என்ன சொல்ற நீ ஆமாடா அவகிட்ட போட்ட சபதத்தினால உன்னை வீட்டை விட்டு ரெண்டு நாள் வெளியே தங்க வச்சுட்டேன்டா அட பாவி நீ போட்ட சபதத்தோட விலை தெரியுமா கிட்டத்தட்ட 10000 ரூபாய் ஆயிடுச்சுரா எனக்கு யூ மீன் 2000 ஏய் ரொம்ப கடிக்காத ஐ அம் சோ சாரி சார் எல்லாம் இவரால தான்
உங்களை பத்தி நான் பெருமையா சொன்னதே இவருக்கு பொறுக்கல. பொறுக்காத. I'm so sorry பிரியா. உங்க எல்லாருக்கும் விஷ் ஹாப்பி பொங்கல். சரி சரி எல்லாரும் இந்த பொங்கலை நல்லா கொண்டாடுவோம். ஹாப்பி பொங்கல்டா. தங்க வரோம். 10000 ரூபாய் செலவு வச்சிட்டு ஹாப்பி பொங்கல்டா. மகளே 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 அப்பா நீ எப்படி வந்த? ஏன் வந்த? உங்க நாலு பேரையும் சோழிங்கர் மலைக்கு நடத்தியே அனுப்புறதாக வேண்டிக்கிட்டு இருக்கேன். அப்படியா? ஏம்மா பிரியா மாமியார் அப்படி வேண்டிக்கிட்டாங்க, நீ என்ன வேண்டிக்கிட்ட? மாமா வந்த உடனே அத்திக்கு ஒரு மாசம் பூரா உப்பு இல்லாத கேழ்வரகு கஞ்சி ஊத்துறேன்னு வேண்டிட்டு இருக்கேன். சூப்பரா பழி வாங்கிட்டிய. பாத்துக்கிறேன் சார். யார் யானே 500 ரூபாய் பணம் வேணுமா? வீட்டில் புருஷன் கிடைச்சிட்டார், நான் தான் புருஷன், இவர் தான் அப்பா, அப்பாவும் கிடைச்சிட்டார், துட்டு கிடையாது, போயிட்டு வா. அதெல்லாம் இல்லை சார். ஹரிங்கிறது யார் சார்? நான் தான் ஹரி. என்ன விஷயம்? அப்படியா? ஃபாரின் துணி வேணும்னு கேட்டிருந்தீங்களாமே. ஸ்ரீவில்லிபுத்தூர்ல எங்க சித்தப்பா பையன் ஒருத்தர் கடை வச்சிருக்காரு, வரீங்களா போலாம்? ஆ